Hi friends, இன்னைக்கு நம்ம மீன் எடுப்பதற்காக மீண்டும் கன்னியாகுமரி நோக்கி ஒரு பயணம் அதனுடைய காணொளி தொகுப்பு தான் ஷார்ட்டாக பார்த்துருவோம் இன்றைக்கி மீன் எடுத்தமா இல்லையன்றதை பற்றி அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கிடுங்க நம்ம கன்னியாகுமரியை நெருங்கியாச்சு இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இது கன்னியாகுமரி முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய இடம் கன்னியாகுமரினா தெரியாத மக்களே இருக்க முடியாது கன்னியாகுமரிக்கு உள்ளே வந்தோம் வந்துட்டு காலையில் அதிகாலை பொழுது 6:20 கடைகளெல்லாம் அடைச்சிருந்தது போனோம் மீன் எடுக்கிறதுக்காண்டி இங்கே கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் அதிகமான மீன்கள் வரக்கூடிய பகுதின்னு பார்த்தோம்னா அது சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகம் இந்த சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் அதிகமான விசைப்படகுகள் உண்டு அப்புறம் கன்னியாகுமரியில் வந்தேன் கன்னியாகுமரியில் காலை பொழுது அதிகமான நாட்டுப்படகுகள் வந்துட்டாங்க மீன் பிடிச்சிட்டு சுமாரான மீன் தான் கிடச்சிது பாடு அதிகமாக இல்லை நாங்கள் அதை விட்டுட்டு அடுத்தால கோவளம் நோக்கி போனோம் கோவளம் கடற்கரையில் பார்த்தோம்னா நெத்தலி மீன் பொடி சின்ன நெத்தலி அதிகமான முறையில் அவங்களோட வலைகளில் பட்டிருந்தது சாதாரண நாட்களை விட அதிகமான பாடாக இருந்ததுன்னு சொன்னாங்க நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய நாளாக இருந்ததுன்னு சொன்னாங்க அன்றைக்கி நம்மளும் அந்த நெத்தலியில் கொஞ்சம் மீன்களை வாங்கிட்டு அதற்கு அடுத்தபடியாக ரெண்டு உயிரோடு இருக்கக்கூடிய துடி துடிப்புள்ள வத்தப்பாறைன்னு சொல்லக்கூடிய பாறை வகையை சேர்ந்த மீன் ஒரு இந்த பெரிய மீன் ஒரு 4 கிலோவும் சின்ன மீன் ஒரு 2 கிலோவும் இருக்கக்கூடிய சைஸில் இருந்து 1.5 கிலோ இருந்தது மொத்தம் 5.5 கிலோ மீன் இது கிட்டத்தட்ட 2100 ரூபா வரை ஏலம் போச்சு மீண்டும் கோவளத்திலேயே அவங்க அந்த கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்த நெத்தலி மீன்களை பிரித்து எடுத்துகிட்ருக்குறாங்க வலையிலேருந்து இந்த வலையை இந்த மாதிரி உதறக்கூடிய நேரங்களில் தான் அந்த மீன் வந்து தலை தனியாகவும் அதனுடைய உடல் பகுதி தனியாகவும் துண்டு துண்டாக ஆகிறது இது முடிஞ்சிட்டு நம்ம நேரடியாக இந்த மீன் இங்கே இருந்துட்டு கொஞ்சம் நெத்தலி மீன்களையும் வாங்கி அந்த பாறை மீன்களையும் வாங்கிட்டு கொஞ்சம் இதில் பெரிய நெத்தலி உண்டு அதை கோவா நெத்தலின்னு சொல்லுவாங்க அந்த நெத்தலியும் வாங்கிட்டு நேரடியாக நம்மளோட பகுதியை பார்த்து ஒரு பயணத்தை மீண்டும் தொடங்கினோம் காணொலி பிடிச்சிருந்தால் நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம்